சங்ககாலம் முதல் தற்கால இலக்கியம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் சில வினாவிடைகள். முதல் கேள்வி: கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர்? இந்த கேள்விக்கான சரியான விடை சிங்கவல்லி. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் சிங்கவல்லி. மிச்ச அனைத்தும், அதாவது கரிச்சாலை, தையந்தக்கரை, தேகராசம், இது அனைத்தும் கரிசலாங்கண்ணி மூலிகையை குறிக்கும் பெயர்களாகும். அடுத்த கேள்வி: பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? இந்த கேள்விக்கான சரியான விடை புறா மற்றும் பருந்து ஆகியவை பாலை நிலத்துக்குரிய பறவைகளாகும். கிளி, மயில், நாரை, அன்னம், கடற்காகம் இவை எதுவும் பாலை நிலத்திற்குரிய பறவைகள் அல்ல. அடுத்த கேள்வி: அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. இங்கு நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடை காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி என்று அமைந்ததே அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்கள். அதாவது முதலில் கா, பின் கி, பின் கூ, பின் கே, அதன் பின் கை. அடுத்த கேள்வி: கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர்? இந்த கேள்விக்கான சரியான விடை அப்பர். அடுத்த கேள்வி: இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற் கோடுண்டன கேட்டது தெளிதல், இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த கேள்விக்கான சரியான விடை மணிமேகலை. அடுத்த கேள்வி: ஒன்று கொல்லாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை திருநாவுக்கரசர். அடுத்த கேள்வி: தமிழ் 3000 எனப்படும் நூல் இது? இந்த கேள்விக்கான சரியான விடை திருமந்திரம். அதாவது தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். அடுத்த கேள்வி: நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் கண்ணதாசன். அவரே இந்த பாடலை எழுதியுள்ளார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை எழுதியுள்ள கவிஞர் கண்ணதாசன். அடுத்த கேள்வி பொறுத்துக. இதில் பட்டியல் ஒன்றில் தமிழ் பெயர்களாகவும் பட்டியல் இரண்டில் வடமொழி பெயர்களாகவும் உள்ளன. முதலில் பட்டியல் ஒன்று: ஆ திருவரங்கம், ஆ திருச்சிற்றம்பலம், இ திருமறைக்காடு, இ அங்கேற்கண்ணி. பட்டியல் இரண்டு: ஒன்று சிதம்பரம், இரண்டு ஸ்ரீரங்கம், மூன்று மீனாட்சி, நான்கு வேதாரண்யம். இந்த கேள்விக்கான சரியான விடை திருவரங்கம் என்பது வடமொழியில் ஸ்ரீரங்கம் என அழைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் என்பது வடமொழியில் சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது. திருமறைக்காடு என்னும் சொல் வடமொழியில் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கேற்கண்ணி என்னும் சொல் மீனாட்சி என்று வடமொழியில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்வி: மரக்கலத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க. இந்த கேள்விக்கான சரியான விடை கலம், வங்கம், புனை, அம்பி. இந்த நான்கு சொற்களும் மரக்கலத்தை குறிக்கும். அடுத்த கேள்வி: பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் என்பதே இதில் சரியாக அமைந்துள்ள தொடர் ஆகும். அடுத்த கேள்வி: கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. இந்த கேள்விக்கான சரியான விடை அரசன். அதாவது கோ என்றால் அரசன். இங்கே உள்ள பட்டியலில் அரசன் என்பதே கோவிற்கு உரிய பொருளாகும்.
கோ என்றால் பசுவையும் குறிக்கும். அடுத்த கேள்வி, அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான விடை திருவாசகம். அடுத்த கேள்வி, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இந்த கேள்விக்கான சரியான விடை குறுந்தொகை. அடுத்த கேள்வி, திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. தொடர் ஒன்று, உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். தொடர் இரண்டு, 220 தலங்களை வழிபட்டார். தொடர் மூன்று, திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார். தொடர் நான்கு, அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார். இந்த கேள்விக்கான சரியான விடை, அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் என்னும் இந்த சொற்றொடர் தவறாக உள்ளது. அடுத்த கேள்வி, நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான விடை மூன்றாம் நந்திவர்மன். அடுத்த கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் சிலப்பதிகாரமும் வளையாபதியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மணிமேகலையும் வளையாபதியும். இந்த கேள்விக்கான சரியான விடை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த கேள்வி, யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை பாரதியார். அடுத்த கேள்வி, படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வாக்கியம், தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும். வாக்கியம் இரண்டு, நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. வாக்கியம் மூன்று, நீ தேட வேண்டுவது தொண்டு. வாக்கியம் நான்கு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இந்த வரிகளை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை மூவா எழுதிய கடித வரிகள். அடுத்த கேள்வி, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை கம்பர். அடுத்த கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர்? இந்த கேள்விக்கான சரியான விடை உடுமலை நாராயண கவி. அடுத்த கேள்வி, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? இந்த கேள்விக்கான சரியான விடை மு. வரதராசனார். அடுத்த கேள்வி, பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவருடைய படைப்புகள்? இந்த கேள்விக்கான சரியான விடை நா. பிச்சமூர்த்தி. அடுத்த கேள்வி, தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் என்ற நூலின் ஆசிரியர்? இந்த கேள்விக்கான சரியான விடை கழனி யூரன். அடுத்த கேள்வி, கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்? இந்த கேள்விக்கான சரியான விடை இரண்டாம் குலோத்துங்கன். அடுத்த கேள்வி, தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை கீழ்கண்ட எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் பாடி சிறப்பித்து உள்ளார்? இந்த கேள்விக்கான சரியான விடை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. கடைசி கேள்வி, 9 நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர்? இந்த கேள்விக்கான சரியான விடை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார்.